எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 26ஆம் திகதி 8ஆம் மாதம் 2020 அரசாங்கத்துக்குள் குள்ளநரிகள் விமல் எச்சரிக்கை. அரசாங்கத்துக்குள் குள்ளநரிகள் புகுந்துள்ளதாகவும் அது தொடர்பில் எச்சரிக்கை அவசியமாக இருப்பதாக விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். 19வது திருத்தச் சட்டம் நீக்கம் மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது பலரது முகத்திரைகள் கிழியும் என்று சூளுரைத்துள்ளார். அமைச்சரவையில் இடம் கிடைக்காத பல சிரேஷ்ட உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் சந்தேக கண்கொண்டு பார்க்கப்படுகின்ற நிலையில் விமல் இவ்வாறு தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். பொருத்தமானதும் நீண்டகால திட்டத்தின் அடிப்படையிலும் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ச ராஜாங்க அமைச்சர்களை ஒதுக்கியுள்ளார் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தவும் நீண்டகால திட்டத்தை வகுக்கவும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற மக்கள் சந்திப்புகளின் போது மட்பாண்ட கைத்தொழில் மற்றும் பிற உள்ளூர் கைத்தொழில் உற்பத்திகளை அபூர்த்தி செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எனவேதான் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி அமைச்சர்களான பதவிகளை அதன்படி ஒதுக்கியதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸின் கோரிக்கை வீண். கிழக்கு மாகாண தொல்பொருள் சேனைகளுக்கு 4 தீரர்கள் நியமனம். கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் முறையாக மதிப்பீடு செய்து பாதுகாப்பதற்கு அமைக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணிக்கு மல்வத்து அஸ்கிரிய பீடங்களைச் சேர்ந்த தீரர்கள் 4 பேர் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ் பிரதிநிதிகளை செயலணியில் இணைக்குமாறு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூறியிருந்த போதும் பௌத்த பீடாதிபதிகள் உட்பட மேலும் 4 தீரர்கள் இந்த செயலணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசியலமைப்பின் 33வது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி பௌத்த ஆலோசனை சபையின் ஆலோசனைக்கு அமைய இந்த செயலணி கடந்த மாதம் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருந்தது. பாடசாலைகளுக்கு மாணவர்களை அனுமதித்தல் கல்வி அமைச்சில் முக்கிய கலந்துரையாடல். பாடசாலைகளுக்கு மாணவர்களை வழமை போன்றோ அழைப்பதற்கான நிலைமை உள்ளதா என்பது தொடர்பாக இன்று ஆராயப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் மாணவர்களை வழமை போன்று உள்வாங்குவதற்கான சூழல் உள்ளதா என்பது தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் குறித்து இன்றைய கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்க அனைவரது ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படும். மகிந்த புதிய அரசியலமைப்பொன்றை ஸ்தாபிக்க கட்சி பேதங்களை கடந்து அனைவரது ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படும் என்று இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். 50 வருடங்களுக்கு முன்னர் நாமும் இதுபோன்று ஒரு செயலமர்வில் இளைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கலந்து கொண்டிருந்தமை எனக்கு நினைவுக்கு வருகின்றது. இது ஒரு நடைமுறையாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இது ஒரு வரலாறாகும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியமாகும். இது தொடர்பான புரிந்துணர்வை நாடாளுமன்றத்துக்கு உள்ளே தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புரிந்துணர்வு தான் உறுப்பினர்களை முன்னோக்கி பயணிக்க வழிவகைகள் செய்யும். புதிய உறுப்பினர்கள் பலர் இன்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். புதியவர்கள் வருவதை நாம் மகிழ்ச்சிகரமாக வரவேற்கின்றோம். இவர்கள்தான் நாட்டின் எதிர்கால தலைவர்கள் வரப்போகின்றார்கள் என்று மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். செப்டம்பர் மாத இறுதிக்குள் இலங்கை விமான நிலையம் திறக்கப்படும் அமைச்சர் தகவல். அடுத்த மாத இறுதிக்குள் விமான நிலையம் திறக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் மட்டுமே இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். யனாசா இடிப்பு விடயத்தில் வைத்தியர்கள் மேல் பழியை போட்டுவிட்டு இருக்கின்றார்கள் ரிசார்ட் பதுதீன். ஜனாசா இடிப்பு விடயத்தில் அரசாங்கம் தொடர்ந்தும் விடாப்பிடியாக இருந்து வருவதாகவும் இது தொடர்பிலான கோரிக்கைகள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு வைத்தியர்களின் மேல் பழியை போட்டுவிட்டு இருக்கின்றார்கள் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் குறிப்பிட்டுள்ளார். எமக்கு அரசியல் பள்ளி வாங்கலில் ஈடுபட நேரமில்லை. புதிய அரசியலமைப்பை நிறுவது ஒத்துழைப்பு கூறும் பிரதமர். புதிய அரசியலமைப்பொன்றை ஸ்தாபிக்க கட்சி பேதங்களை கடந்து அனைவரது ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்படும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.
35 ராஜாங்க அமைச்சர்களுக்கு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஒருவர் மட்டுமே தமிழர். தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்ட சிறுமி மீட்பு. சந்தேக நபர் சிக்கினார். அம்பாறை இங்கினியகல பிரதேசத்தில் அதிகாலை வீட்டுக்குள் நுழைந்த ஒருவரால் கடத்திச் செல்லப்பட்ட 3 வயது சிறுமியொருவர் மீட்கப்பட்டுள்ளார். தன்னுடன் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த மகள் காணாமல் போயிருப்பதை அறிந்த தாய் அயலவர்களுடன் இணைந்து மகளை தேடியதுடன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் இங்கினியகல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் உத்தியபூர்வ இல்லத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த சிவில் பாதுகாப்பு படையின் அதிகாரியான துசந்த சில்வா அதிகாலை 3:30 மணியளவில் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு இங்கினியகன போலீஸ் பொறுப்பதிகாரி சிறுமியொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக அது தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் அதிகாரிகள் விழிப்புடன் இருந்த நிலையில் அவர்கள் நின்றிருந்த இடத்துக்கு அருகிலுள்ள வீதியில் சிறுமியின் அழுகுரல் கேட்டிருக்கின்றது. பின்னர் திடீரென சத்தம் நின்றுள்ளது. மீண்டும் அழுகுரல் கேட்டதையடுத்து தனது மோட்டார் சைக்கிளை இயக்காமல் அந்த அதிகாரி தள்ளி சென்றுள்ளார். வீதியில் வைத்து திடீரென மோட்டார் சைக்கிளை இயக்கி மின்விளக்கை ஒளிரவிட்ட போது சிறுமியை தூக்கி கொண்டு நபர் ஒருவர் நிற்பதை கண்டுள்ளார். சிறுமி வீதியில் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை தான் கண்டதாகவும் அந்த நபர் சிவில் அதிகாரியிடம் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் சிறுமியை வீட்டில் கொண்டு சேர்ப்போம் என்று அதிகாரி கூறிய போது முதலில் அந்த நபர் மறுப்பு குறிப்பிட்டுள்ளார். எனினும் பின்னர் சிறுமி அந்த நபரை தனது மோட்டார் சைக்கிள் ஏற்றிக்கொண்டு சிவில் அதிகாரி சிறுமியின் வீட்டுக்கு சென்றுள்ளார். எனினும் அந்த நபர் இடநெடுவில் இறங்கிச் செல்ல முன்றிருந்த போதிலும் சிவில் அதிகாரியின் கோரிக்கைக்கு அமைய அந்த நபர் தொடர்ந்து மோட்டார் சைக்கிளுடன் பயணித்துள்ளார். இந்த நிலையில் இங்கினியகல வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து குழந்தையை போலீசார் பொறுப்பேற்றதுடன் மோட்டார் சைக்கிள் வந்த நபரை கைது செய்தனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டத்துக்கு எமது ஆதரவு உண்டு. கூட்டமைப்பின் புதிய ஊடக பேச்சாளர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் வடகிழக்கில் எதிர்வரும் 30ஆம் தேதி நினைவு கூறப்பட உள்ளதோடு அன்றைய தினம் வடகிழக்கில் இடம்பெறவுள்ள போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன். வைரஸினால் தடைப்பட்டிருந்த யாழ்ப்பாண அபிவிருத்திகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸினால் தடைப்பட்டிருந்த அபிவிருத்தி வேலைகள் தற்பொழுது துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மகேசன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் அனுமதியின்றி 13வது திருத்தத்தை நீக்க முடியாது என்கின்றார் வாசுதேவ நாணயக்காரன். இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வாக கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை இந்தியாவின் அனுமதியின்றி இலகுவில் ரத்து செய்ய முடியாது என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பின் 19வது திருத்தம் ரத்து செய்யப்படுவதுடன் 13வது திருத்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அரசாங்க தரப்பில் கூறப்பட்டு வருகின்ற போதும் 13வது திருத்தத்தின் நோக்கம் மாகாண சபை தேர்தலில் தங்கியுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மாகாண சபைகள் இல்லாமல் மாகாணங்களின் நிர்வாகம் ஜனாதிபதியின் பிரதிநிதியான ஆளுநர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் மாகாண சபை முறைமை முழுமையாக இல்லாதொழிக்க வேண்டும். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை இலக்குவில் ரத்து செய்தாலும் 13வது திருத்தத்தை இலக்குவில் ரத்து செய்ய முடியாது என்று வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடந்த சோகம் வீட்டு முகப்பு இடிந்து விழுந்து கட்டட தொழிலாளி மரணம். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுன்னாகம் அம்பனை பகுதியில் வீடு திருத்த வேலையில் ஈடுபட்ட கட்டடத் தொழிலாளி ஒருவர் கூரைத்தளத்தை உடைக்க முற்பட்ட வேளை சீமேந்திலான முகப்பு கூரை வீழ்ந்ததில் உயிரிழந்திருக்கின்றார். உயிர் இழந்தவர் போல் என்று அடையாளம் காணப்பட்ட 42 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை ஆவார். நவாலி கலியரசி லேன் பகுதியினைச் சேர்ந்தவர். உயிர் இழந்தவரின் சடலம் தற்பொழுது தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் காங்கிரசுக்கு மற்றும் இந்திய தூதுவர் விசேட சந்திப்பு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்திய தூதரகத்தின் உயர்ஸ்தானிகளுக்கும் இடையில் சிநேகபூர்வமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக தலைவர் ரஃபாகிம் மற்றும் பிரதித் தலைவர் ஹாஃபிஸ் நசீர் அகமது மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஃபைசல் காசிம் மற்றும் தாஃபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசியல் அமைப்பு என்பது ஒரு தரப்புக்கு சொந்தமான உரிமை அல்ல. அது நம் அனைவரிலும் தாக்கம் செலுத்தும் அடிப்படை சட்டமாகும். அதிலுள்ள ஒவ்வொரு காற்புள்ளியும் முற்றுப்புள்ளியும் எமது வாழ்வில் தாக்கம் செலுத்துகின்றன. இதனால் இம்மக்கள் கூறுகின்ற அரசியலமைப்பை மாற்றும் பணியில் அரசியல் கட்சிகள் பேதங்கள் காட்ட வேண்டாம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார்.
நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி பார்வையில் உங்களை சந்திப்போம்.